கரும்புல உரம் வந்து போடணும்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல வந்து எருவு தான் நிலத்துக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் செஞ்சேன். அதை வந்து எப்படி கம்பஸ் பண்ணி போடுறது, கம்பஸ் பண்ணி போட்டாக்க அதனுடைய பயன் என்ன, அப்படி செய்தாக்க விவசாயிக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், இல்லை தேவை செலவு வந்து அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து கம்பஸ் பண்ணி போடுறதுனால நல்ல லாபம் கிடைக்கும், அளவாக செய்தாலே போதும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. எங்களுக்கு பயிற்சியில் வந்து சொல்லிக் கொடுத்தது, அது சொல்லிக் கொடுத்து நாங்களும் வந்து இப்போ ரெண்டு மூணு இடத்த போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்து செய்யலாம்னு இருக்கும்போது மண்புழு உரம் போடுறதுக்கு பெட்டு கட்டி போட்டு ரெண்டு மூணு இடத்த ரெண்டு மூணு ஐட்டமாக சொன்னாங்க. ஒன்று செட்டு போட்டு தொட்டி அமைச்சு அதுக்குள்ளே போட்டு செய்யலாம்னு சொன்னாங்க. அடுத்தது வெறும் தொட்டி மட்டும் அமைச்சு செய்யணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பனாகவே வந்து மண்புழு உரத்துக்காக வேண்டி எருவு அடித்து போட்டு எருவு மக்க வச்சு ரொம்ப சாணி பச்சை சாணி இல்லாமல் ரொம்ப மக்கவும் வச்சிடலாம், வைக்க மக்காமையும் ரெண்டும் பதமாக வச்சு போட்டு நல்லா தண்ணி அடித்து விட்டு அதை பெட்டு மாதிரி போட்டு விட்டு அதுக்கப்புறம் மண்புழு கொண்டு விடணும். மண்புழு விட்டோம்னாக்க ஒரு 10 கிலோ விட்டோம்னால ஒரு லோடு ஒரு லோடுனாக்கூட ஒரு டன்னு ரெண்டு ஒன்று டன்னு கம்மி இல்லாமல் விடணும். ஒரு டன்னு கம்மி போட்டு அதில் வந்து ஒரு 10 கிலோ விட்டோம்னாக்க ஒரு 600 கிலோ வந்து 700 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து உரம் கிடைக்கும் ஒரு டன்னு போட்டோம்னா. வந்து இப்போ பயிற்சிக்கு வந்து போனதப்போ வந்து ஒரு செலவு இல்லாமல் எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுக்கும்போது மற்ற விவசாயி வந்து உரம் வந்து விலை போட்டு தான் வாங்கணும் செய்யணும், இது நம்மளே செஞ்சு நம்மளே உற்பத்தி பண்ணி நம்ம நிலத்துகளுக்கு யூஸ் பண்ணோம்னா அப்படி செய்தால் நமக்கு வந்து செலவு கம்மி ஆகிக்கும் வருமானமும் பெருகிக்கும். ரெண்டாவது உரம் வந்து இன்றைக்கி ரசாயன உரம்லாம் வந்து போட்டு போட்டு நிலம் பூரா கெட்டு போய் கிடக்கு. அப்படி கிடக்கும்போது நம்ம இயற்கை உரத்தை கொண்டு வந்து போட்டு ஏதோ மண் வளத்தை பெருக்கணும்னாக்க பின்னாடி இருக்க சந்ததியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு அதிகமாக ஈடுபாடு வச்சது நாங்கள் வந்து. அதே போல் பயிற்சியில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி மண்புழு உரம் போட்டாங்கனாக்க உங்களுக்கு தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லா சத்துமே அதில் கிடைக்கும் உங்களுக்கு. அதோடு வந்து விருடி பாஸ்போ பாக்டீரியா அசோஸ் பயிர்கள் இதெல்லாம் கலந்து போட இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் சேர்த்து நாங்கள் வந்து அதை வந்து வெளியில் விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதுவும் எங்கள் குழுவிலே இருக்குது, குழுவிலே கொண்டு வந்து கொடுக்குறாங்க செய்கிறாங்க சொன்னையுமே அதையும் வாங்கி தான் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் செய்கிறோம். இப்போ வந்து ஒரு லோடு சாணம் வாங்கணும்னாக்க ஒரு 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய்க்குள்ளே வரும். 1000 ரூபா 1200 ரூபா ஒரு லோடு சாணத்தை வந்து 2 பெட்டிலேருந்து 3 பெட்டு வரைக்கும் போடலாம். 3 பெட்டு போட்டோம்னாக்க குறைஞ்சது வந்து ஒரு 3 பெட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். ஒரு ஆளே பெட்டு போட்டு அந்த புழுக்குள்ளே போடுறதுக்கு ஒரு தோதாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த பெட்டு போட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி அடிக்கிற ஒரு வேலை தான், அதை வந்து செலவு வந்து ஒன்றும் அதிகம் பெரிய விஷயம் இல்லை, வந்து கம்மியான செலவு தான். தண்ணி வந்து காலையில் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் இல்லை கால் மணி நேரம் அடித்தாலே போதும், அந்தளவுக்கு வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 20 நாள் கழித்து அந்த உரத்தை எடுத்து 20 நாள் வரைக்கும் 2 நேரம் தண்ணி தண்ணி அடித்து விடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு வந்து 1 நேரம் அடித்தா போதும். அது 1 நேரம் ஒரு 10 நாள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 1 நாள் விட்டு 1 நாள் அடிக்கணும். அப்போ வந்து புழு உரத்தை நல்லா மக்க வச்சு தின்னு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 40 முதல் போட்டு எடுக்கும்போது 40 நாள்லேருந்து 45 நாள் ஆயிரும். அதை எடுத்ததுக்கப்புறம் எடுத்து அது மாதிரி மேலாவில் வடித்து எடுத்து வடித்து வச்சிட்டோம்னாக்க அந்த உரத்தை வந்து நம்ம எல்லா நிலத்துக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். கடலக்காடுக்கு போடலாம், வெங்காய காட்டுக்கு போடலாம், கத்திரிக்காட்டுக்கு போடலாம், தக்காளிக்கு வெங்காயம் எல்லா மிளகாய் எல்லா விவசாயத்துக்கும் வந்து தென்னை விவசாயத்துக்கு எல்லா விவசாயத்துக்கும் பயிருக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்களே போட்டு